வணக்கம். செங்கதிர் செய்திகளுக்காக சக்தி சாதன வீராசாமி. வெள்ளாங்குளியில் 15வது தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகில் உள்ள வெள்ளாங்குளி தனியார் அரிசி ஆலையில் வைத்து கிரியேட் நமது நெல்லை காப்போம் திரு தென்குமரி பாரம்பரிய நெல் விவசாயிகள் மற்றும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் குழுமம் இணைந்து 15வது தேசிய நெல் திருவிழா நமது நெல்லை காப்போம் தலைவர் முனைவர் துரைசிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாரம்பரிய நெல் ரகங்களில் உற்பத்தியும் விற்பனையும் கருத்தரங்கின் விவாத பொருளாக இடம்பெற்றது. பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுதல், இயற்கை வேளாண்மையை பின்பற்றுதல் குறித்த பரப்புரைகளை செம்மைப்படுத்தும் பணியில் விவசாயிகள் ஈடுபட ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லிடை முன்னோடி இயற்கை விவசாயி விஜயலட்சுமி, நமது நெல்லை காப்போம் மேலாண்மை அறங்காவலர் பொன்னம்பலம், கொடைக்கானல் இயற்கை வேளாண் பண்ணை தில்லைநாதன், நாகர்கோவில் இயற்கை அங்காடி கௌதமன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் உட்பட நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்.